கருப்பாங்கி போ வளர்த்துல இருந்து இருக்க மீன் தொழிற்சாந்திராத்தரோடய வரைக்கும் பவான் இந்த குழந்தைங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது கிரக்ஸு. இந்த கிரக்ஸில் வந்து ஸ்பீடாமீட்ரு பிணின்னு வந்து அடிக்கடி போயிருதுன்னு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. நாம்ளையுமே போட்டு கிரீஷை போட்டு கிரீஷு ஆயில் எல்லாம் போட்டு பண்ணுறோம், அப்படி இருந்து இந்த ஸ்பீடாமீட்ரு பிணின்னு போயிடுது. என்னதான் கம்ப்ளைண்ட்டு, ஒயர் கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம், ஒயர் கம்ப்ளைண்ட் இல்லை. மீட்ரு கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு பார்த்தோம், மீட்ரு கம்ப்ளைண்ட் இல்லை. என்ன தான் கிரீஸ் வச்சாலும் இந்த பல்லு அடிவிட்டு போயிடுது. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வீல், இந்த வீலில் பிளாஸ்டிக் வீல பாருங்க பல்லு அடிவிட்டுச்சு. இப்போ நாம் வந்து அதர் கம்பெனி வேறு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறோம் இரும்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வர்ற, அதாவது நம்ம வேடி கஸ்டமரு அடிக்கடி ஒரு கால வேலைக்கு போகிறவர் நினச்சா பருகூர் போவார், நினச்சா மலை ஏறுவார், எல்லாம் போக போவார். இந்த மாதிரி ஒரு கூலி வேலைக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் ஆயிடுச்சு. ஆயில் மாத்திரக்கு வருவார், வந்த முக்கியமான வேலையை மட்டும் செஞ்சுட்டு போவார், வேறு பக்கம் எங்கேயும் விட மாட்டார். ஆயில் மட்டும் வியாபாரமாக மாற்றிக்குவார் அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து. அந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சால் ஒரு ஷர்ட் பிசுனாக இருக்குன்னு தெரிஞ்சுங்களுக்கும் ஓகே, தெரியாதவங்களுக்கு இதன் மூலயமா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. நண்பர்களே பாருங்க பல்லாடி விட்டுருக்குது, நன்றி. ஆனால் இந்த பல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த கிரக்ஸில் வந்து இந்த ஒரிஜினல் பல் போட்டால் சீக்கிரம் போயிடுது, அதனால் ஒரு அடிஷனலாக ஒரு கூடுதலாக தான் தகவல். நன்றி பவான் குழந்தை.